ஓகே, கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் இந்த சாரி கம்ப்யூட்டர் பவர் சப்ளைடு இதெல்லாம் கழட்டி வச்சு இதைத்தான். ஸோ இந்த மாதிரி செய்யறது கண்டிச்சு இது நம்மளாக கனெக்ட் பண்ணிடும். ஸோ கனெக்ட் பண்ணா மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, வெட்டி முடிஞ்சு மட்டும் போதுமே நினச்சியா? பெஸ்ட்டுக்கு மட்டும் போதும், தேவையாண்டா வெட்டிக்கொள்ளிருமே எனக்கு. ஓகே, அடுத்து இதெல்லாம் மீனால் சரியாக வெட்டிக்கொள்ளணும். வெட்டிக்கொண்டு ஈனியால் வெட்டணும், அடுத்து ஈனியால் வெட்டணும். அப்புறம் இதுக்கு கனெக்ட் பண்ணக்கு அதே பட்டை உண்டு, அதே சைஸ் பட்டை உண்டு எடுத்து வெட்டிக்கொள்ளணும். அது கனெக்ட் பண்ண தைக்கிது. ஓகே, இதெல்லாம் வந்து சூடாக்கி ஒரு சைடை பெருசாக்கி வச்சு வச்சுண்டா பட்டையை கனெக்ட் பண்ணிடுது மாதிரி. ஸோ கனெக்ட் பண்ணிட்டே மாதிரி. ஸோ மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6 பாயிண்ட் கனெக்ட் பண்ணிச்சு. ஏற்கனவே அங்கே 2 இருக்கு அந்த மாதிரி. ஸோ கம்பியை வெட்டி வச்சுட்டு பட்டையை கம்ம போட்டு இதை போட்டு கனெக்ட் பண்ணி அதுக்கு போகிறது இதால் அடித்து இந்த சோலில் ஃபிட் பண்ணி வச்சுட்டாச்சு. பட்டையை யூஸ் கம்ம யூஸ் பண்ணி தான் ஒட்டத்துக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ கொட்டி என்ன தண்ணியில் கனெக்ஷன் கொடுக்கல, இருந்துங்கான ஒட்டி இந்த அது போல் ஏசியாக லீக் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா கம்மிச்சு அதை போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா பூச்சிக்கொல்லியா? இப்போ இதுதான் கனெக்ட் பண்ணிச்சு. அதுநீச்சி பட்டையை வந்து வச்சு வந்து டீ ஒன்றும் வாட்டரை கண்ட்ரோல் பண்ணதுக்கு வந்தால் கனெக்ட் பண்ணதுக்கு இன்சைட்டுக்கு வந்து சின்ன பட்டையோட போட்டு தண்ணி அதில் தான் தண்ணி ஃபாஸ்ட்டாக வருது. டெப் ஒன்று இருக்கிறதுக்கு செட் ஆகிய மாதிரி சின்ன பட்டையோட போடுவாங்க. அப்படி தான் இப்போக்கு தேவைப்படுகிறது. ஸோ சின்ன பட்டையோண்டு பகலை கொண்டு எடுக்கிறதுக்கு வந்துச்சு. அது போக அங்கால இந்த கண்ட்ரோல் பண்ணி எடுத்து பார்த்து எடுத்துட்டேன்டா, ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்டா. 40 அடி சரியாயிடு ஸ்டெப்பில் நான் ஃபிட் பண்ணி முடிஞ்சு. ஓகே, 2 வாஷர் இங்கே கனெக்ட் பண்ணதுக்கு. ஸோ இதை கனெக்ட் பண்ணி தான் கனெக்ட் பண்ணணுமா, இல்லாட்டி கனெக்ட் பண்ண கஷ்டமா? அடுத்த வந்து இது டீ இந்த குழந்த டீ எடுத்து மெயினு ஃபிக்ஸ் பண்ணி அள்ளி தான் கனெக்ஷன் கொடுக்கறது. ஓகே, இது எப்படியும் கனெக்ட் பண்ணி பார்த்துடும்.
எல்லாம் செஞ்ச பிறகு இன்னொரு பிரச்சனை உண்டு, அதனாக பட்ட வெடிச்சு தண்ணி இங்கே தங்க போற திறந்து விட்ட தண்ணி போற இனக்காக வந்து லீக் ஆகும். இதே போல அரிஞ்சு பட்டையும் ஹாஃப் இன்ச் இல்ல ஒரிஞ்சு பட்டையும் கனெக்ட் பண்ணி இனக்காக இம்மட்டத்துக்கு அரிஞ்சு டீ ஒன்று போட்டு அரிஞ்சு பட்டையை போட்டு கனெக்ட் பண்ணி ஒரு இந்த அளவு வருஷத்துக்கு பண்ணா கிட்டத்தட்ட நம்ம செஸ் தோசத்துக்கு வர மாதிரி, இல்லாட்டி ஆக்கள் வாரவங்க சின்ன பிள்ளைய வந்தனால் தோந்துட்டு போன பிரச்சனை. இப்பைக்கு சின்ன ஒரு பிரச்சனை என்னன்னா, ஓகே சின்ன ஒரு பிரச்சனை என்னன்னா, ஈனேக்கா எவ்வளோ ஓட்டினாலும் சின்ன ஒரு லீக் கொண்டு வர நலஞ்சிச்சு, பின்ன பட்டையை வெட்டி ஜாயின் பண்ண வர இருந்தும் சின்ன ஒரு லீக் கொண்டு வர இந்த தண்ணியை அந்த திறந்துட்டேன்னாலும் மூடின ஈனியால் மூடினு சொன்னாலும் சின்ன லீக் கொண்டு வர பதுக்கு நிறைய மல்டிபோன் கம்மை போட்டு ஒட்டி வச்சிச்சு இந்த பட்டை ஒட்டிய கம்மால. ஸோ இது ஒட்டின பிறகும் கொஞ்சம் டைட்டாக இருந்த போது மறுபடியும் கிளியர் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் கம்மூத்தை ஒட்டதாக ஆயிக்கிது. ஸோ இச்சிய கம்மில் மீது கொட்டி எப்படிச்சும் அந்த லீக் இல்லாமல் ஆகிக்கொண்டா லேசாக ஆயிடுச்சு. ஓகே டெப் இருக்கின பிறகு அடுத்தது பார்க்க எந்த செய்யுது.